பராக்குன்னு சொன்னால் நேரடியாக எபிராயத்தில் பிளஸ்ன்னு சொல்லி அர்த்தம். அந்த பிளஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் கிடைக்கிற பிளஸ்ஸிங், காமன் பிளஸ்ஸிங் அது பராக். ஆனால் அஸ்ரின்றது அந்த வார்த்தை பாக்கியவான், அஸ்ரி பாக்கியவான். நம்மளை வந்து வேதம் பாக்கியவான் தான் சொல்லுது. தமிழில் மட்டும்தான் அழகா அந்த அந்த வார்த்தையை, இங்கிலீஷில் பார்த்தா எல்லாமே பிளஸ்ஸிங்லேயே விட்டான். பாக்கியவானுக்கு மட்டும்தான் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைகிற பழக்கம் உண்டு. ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு வெளியில உள்ள ஆசீர்வாதம் மட்டும்தான், வெளியில எல்லாம் கிடைக்கும். அஸ்ரி பராக்குன்னு சொன்னா பிளஸ்னா யாரு முட்டி போட்டு அழுதாலும் இந்த ஜப இது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். யாரு முட்டி போட்டு அழுதாலும் இது கிடைக்கும், எல்லாரும் கிடைக்கும். ஆனா இது ஒன்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடைக்கும். இப்ப பாருங்க, 2 200 20 கூட்டுங்க, இதுக்கு கூட்டுங்க 1 300, இது கூட்டுங்க 1 300 200 10 5 7 5 6 இப்படி கூட்டணும். எப்பவுமே எல்லாத்தையும் 10 டிஜிட்டில் கொண்டு வருவாங்க எப்ராயத்தில். 2 2 2 இது மனுஷன், ஹியூமன் பீயிங். ஆல் எல்லா இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து ஹியூமன் எல்லாத்துக்குமே பிளஸ்ஸிங். அதனால ஆண்டவர் வந்து ஆதியாகமும் 1 22 பிளஸ் பண்ணுவார் எல்லாருமே. எல்லா ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் அங்கே தான் வருது, பரூக். பட் அஸ்ரிங்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால் சங்கீதம் 1:1 இரவும் பகலும் நம்ம தமிழில் படிக்கணும். ஆனால் எடுத்தோடனே பாக்கியவான் தான் எபிராயத்தில் வரும். அஸ்ரி பரு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி 1:22 இருக்கும். இந்த பிளஸ்ஸிங் வந்து எல்லாரும் கிடைக்கும். ஆனால் இது வந்து பூரணம், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைகிறது தான் பாக்கியவான். உள்ளும் புறம்பு இது வந்து ஒன்லி புறம்பான ஆசீர்வாதம், புறம்பான ஆசீர்வாதம் இதுதான் பிளஸ்ஸிங். இதில் என்னன்னு சொன்னால் முதலாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆத்துமாவை தேற்றுவார், அதான் முதல் பிளஸ்ஸிங். முதல்ல மெட்டீரியல் பிளஸ்ஸிங் கிடைக்காது, முதல்ல ஸ்பிரிச்சுவல் இன்னர் மேன் தான் முதல்ல பிளஸ்ஸிங் ஆகும். அதுக்குள்ள நல்ல ஆகி தான் அப்புறம் வெளி பிளஸ்ஸிங் வரும். மற்றதுக்கெல்லாம் வெளி பிளஸ்ஸிங் வந்து உள்ள போட்டு அமைக்கப்படும். இப்போ கூட்டினீங்கன்னா இதுக்கு கூட்டினீங்கன்னா 52 மகை மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் இது. இது போறணும். இப்போ வந்து என்னன்னா அந்த 5 2 கூட்டினீங்கன்னா 7 7 7 கூட்டினா 14. 5 2 கூட்டினீங்கன்னா 7 7 7 கூட்டினீங்கன்னா 14 14 நிமித்தம் வர்ற பிளஸ்ஸிங் தான் இது பாக்கியவான். மகை மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் பாக்கியவான். அதனால மத்தையில நீங்க பாக்கியவான்கள் 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 சொல்றாருன்னா தெரியும், நான் தான் சொல்றேங்கிற அர்த்தம். மகன் தான் நான் தான் சொல்றேன். யூதருக்கு பட்டுப்பட்டு வரும். என்னை குறித்து சாட்சி கொடுக்குறது என் வேதம் சொன்னாருங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண மொழி வச்சுக்கிட்டு அவருடைய மகத்துவம் என்னன்னே புரியாமல் இருக்கும். இதனால தான் எபிராயத்தில் ஒரு எழுத்தை கூட்டம் கூட ஒரு எழுத்தை குறைக்கவும் கூட தேவ ஆவியினாலே அருளப்பட்டது.